ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்தவ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ ஃபுட்பாலோட கில்லர்னு சொல்லப்படுற ஒரு கேமை பற்றின ரிலீஸ் டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நிஜமாலுமே அது இ ஃபுட்பாலோட கில்லர் தானா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்தி போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே. ஸோ மறக்காமல் லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்எல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூஎஃப்எல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபுட்பால் கொனாமி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பிராண்டு, புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கேம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேமில் அப்படி என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோவே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா $40 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை டெவலப் பண்ணுறது கொடுத்து, ஸோ இந்த கேமோட பிராண்ட் பார்ட்னர் ஆயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்துட்டு இவரை ஃபேஸ் பண்ணி இவரோட ஃபேஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படின்றப்போ இவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவும் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா கேமுக்கும் ஒரு கோர் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு 5 விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டிங்கனாலே இந்த கேம் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே மெக்கானிக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் அண்ட் ஆடியோ, இன்கேம் அசெட்ஸு, அப்புறம் பிளேயரோட கார்ட் டைப்பு, லைசன்ஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் கேம் மோட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் ரியலி ஒர்த்தா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே அண்ட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் யூடியூப்லலாம் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்பவே ஃப்ளூடாக சாலிடாக வச்சுருந்தாங்க மக்களை. ஃபீஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான கேம் பிளே கிடைக்குமோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ ஒரு ஃபாஸ்ட் லான்ச்சில் வித்தவுட் மெனி பக்ஸோட இருந்த ஒரு கேம் இதுதான் அங்கே சொல்லணும். ஏன்னா ஃபீஃபாவோட லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1008 பக் இருக்கும் பீட்டா வெர்ஷன் வருஷம். பட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறப்பவே ரொம்ப மினிமமான பக்கோட வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேம் பிளேயுமே நல்லா ஸ்மூத் அண்ட் ஸ்டெடியாக இருந்துச்சு மக்களை. ஃபீஃபா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஐக்கானிக்காக இருக்கக்கூடிய மாஸ்லர் டன், டபுள் டச், அதுக்கப்புறம் சோல் கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரி முக்கியமான கீ அம்சங்களும் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைடுக்கு போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் மேன் டிஃபெண்டிங்னு சொல்லுவாங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியாக சில்வா லாஸ்ட் இடத்து ஒரு முக்கியமான இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டேக்கில் பால கிளியர் பண்ணி விடுவார். ஸோ அந்த மாதிரி கீ டிஃபெண்டிங் மெக்கானிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்றது நான் நினச்சேன். அதனால தான் இந்த இதில் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அண்ட் ஆடியோ. ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலனாலும் ஒரு சூப்பரான குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரியல் என்ஜின் தான் இங்கேயும் பில்டப் பண்ணியிருக்காங்க மக்களை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கட்சின்ஸ் தான் மக்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா பெனால்ட்டிஸு, அதுக்கப்புறம் இன்ட்ரோ ரெஃப்ரி அனிமேஷன், ஸோ அந்த மாதிரி ஃபியூவர் அனிமேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸே பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் ப்ளஸ் அரேபியன் கண்ட்ரீஸ்ன்னு தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கல சாம்பா கோல் செலப்ரேஷன், இப்போ டீமாக வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி, ரெண்டு மூணு பேரை மோக் பண்ணுற மாதிரியான செலப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆடியோன்னு வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேடியமு, க்ரௌடு, ஸோ இந்த மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மைன்யூட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சில நேரத்தில் ஃபீஃபாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ நல்லா ஹெட்ஃபோனில் கேட்கலாம் அப்படின்னா குறவரன்னு ஃபீல் ஆகும். ரொம்ப ஸ்மூத்தாகவே பண்ணியிருக்காங்க. நான் ரெண்டு மூணு வேரியேஷனில் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாத்துலேயுமே கேம் பிளே நல்லா தான் இருக்குது. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேம் அசெட்ஸ். ஸோ இன்கேம் அசெட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அவங்களோட வருமானத்துக்கு. என்ன ப்ரோ ஃப்ரீ டு பிளேன்னு சொன்னால் வருமானம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆஸ் யூஸ்வலாக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து இ ஃபுட்பால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு பிளேன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்கேம் பர்ச்சேஸ் நிறையா வச்சிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் இவங்களும் அதே டாக்டிக்ஸ் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இன்கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வகையான கரன்சி இருக்க போகுது, கிரெடிட் பாயிண்ட்டு, லீக் பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்க போகுது. ஸோ கிரெடிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இ ஃபுட்பாலில் கோல்டு காயின் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. லீக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெய்லியில் வரக்கூடிய உங்களுக்கு ஈவெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக, சின்ன சின்ன மேட்சஸில் கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை முடிக்கிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேம் ஸ்டோரில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து வாங்கிக்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் கிரெடிட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் பூஸ்டர்ஸு, எக்ஸ்பி பூஸ்டரு, ஸ்லாட்டு, அது மட்டும் இல்லாமல் பாசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கிரெடிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணும். நாலாவதாக லைசன்ஸை பற்றி பேசி ஆகணும். லைசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமை வந்துட்டு ரியாலிஸ்டிக்காக இன்னும் பிளேயர் என்கேஜிங்காக எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். ஸோ அந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 5000 மேலே பிளேயரோட லைசன்ஸை வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கீ பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய ரொனால்டோ, சின்சாங்கோ, கெவின் டெப்ரோயின், அப்புறமா ஃபிர்மினோ, டெக்லான் டிரேசி, ஸோ அந்த மாதிரியான முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஒரு நேஷனலில் இருந்து ஒரு ஐக்கானிக்கான பிளேயரை சைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஐக்கானிக்னு ஒன்று ஒரு சிலர் கேட்பீங்க லெஜெண்ட்ஸ் எதுனா இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு,
கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல நான் கொஞ்சம் அலசி ஆராயும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இனியாஸ்டா சேவி இந்த மாதிரியான ஐகான்ஸ்லாம் இருப்பாங்களான்னு கேட்டதுக்கு லெஜெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜீகோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் நிறையா லெஜெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தானுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ் கார்டு இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளப்ஸ் எந்தெந்த கிளப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம், பிஎஸ்வி, அப்புறம் சக்தாரு, இந்த மாதிரி கிளப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலாக இருக்குது. பட் அஃபிஷியல் இல்லாமல் எதனா கிளப் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா மேன் யுனைடெடுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் யுனைடெட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டேடியம் ரெண்டரிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அவைலபிளாக இருக்குது, நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெஸ்ஸிக்கு வந்துட்டு லைசன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான ரீசன்னால ஒரு ஸ்கில்லரு, மெஷிஷியனு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு அந்த நேமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப்பை போட்டிருந்தானுங்க. எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப புரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் லியோனார்டோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லியோ மெஸ்ஸியை தான் வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஜெஸி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 10 தான் இருந்துச்சு. மெஸ்ஸிக்கு அஃபிஷியல் லைசன்ஸ் இங்கே கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் மெஸ்ஸியோட கார்டெலாம் எதிர்பார்க்காதீங்க, ரொனால்டோ தான் இங்கே ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுவார் மக்களே. கடைசியாக வந்துட்டு கேம் மோட்ஸ். ஸோ கேம் மோட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் மோடு, ஆன்லைன் மோடுன்னு ரெண்டு டைப்பில் பிடிச்சி வச்சிருக்காங்க. லோக்கல் மோடில் போகிறீங்கன்னா உங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. சாம்பியன்ஸ் லீக்னா புரியுது தானே, அந்த யுவேஃபா லீக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் லீக், இங்கிலாந்து லீக்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இல்லையா, லோக்கல் லீக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஆஸ்தட்டிக் டீம் தான் மக்களை, ப்ரீ செட்டடாக டீம் இருக்கும், அந்த டீமை தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேயரை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்கள டெவலப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு கரியர் மோடு மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மோடில் வச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேங்க் மோடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மை கிளப் இருக்குது. ஸோ இ ஃபுட்பாலோட பழைய நேமு மை கிளப் இங்கே அடிச்சிட்டாங்க. ஸோ மை கிளப் ட்ரீம் பிளேயர்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ரீம் லெவனை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த லெவனை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பேட்டிலெலாம் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீசனல் ஈவெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்கல்ல ஹாலோவீன் ஈவெண்ட்டு, அப்புறம் கிறிஸ்மஸ் ஈவெண்ட்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஃப்ரீ பிளேயர்ஸ்க்கு நிறைய கார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு உண்மை. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேயரை வந்துட்டு ட்ரீம் டீம்லேருந்து செல் பண்ணிக்கலாம், இல்லை புது பிளேயரை சைன் பண்ணிக்கலாம். ஒரு கேரியர் மோடோட ஒரு பேஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோட்லையும் கொண்டு வந்திருக்கானுங்க. அது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் மக்கள். இதெல்லாம் இ ஃபுட்பால் எப்போ கொண்டு வரப்போறா இல்லை தெரியல. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. லான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா December 5 மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேம் அவைலபிள் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா November 28 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ரீ ஆர்டர் வந்துடும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீ ஆர்டரில் நிறையா ரிவார்ட்ஸும் கிடைக்கும், அது மேலே கேமையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இ ஃபுட்பாலோட ஆக்சுவல் கில்லர் நினைக்கிறீங்களா இல்லை டமி பாபான்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ன்றதை தாண்டி மெஸ்ஸி வெர்சஸ் ரொனால்டோ அப்படின்ற பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டுலேயும் போகுதோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ரொனால்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு, இ ஃபுட்பால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எப்பிக்கான பேட்டிலாக தான் இருக்க போதும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லுங்க. ஒரு 350 மேலே போச்சு அப்படின்னா யூஎஃப்எல் பற்றி இன்னும் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கல் அழுத்தி போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வெறிய நாளைக்கு இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும் டடா பபாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் நைட் மக்களே, பாய். Bye.